அதிகமான ஸ்ட்ரெயின் பண்ணது ஆர்கே சார் தான். திருப்பி அவர் சொன்னனால இவங்க சொல்லிட்டாங்க, ஆர்கே சார் என்னோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுன்றது மட்டும் இல்ல ஒரு சின்ன படத்தை எடுக்கிறதுக்காக அவரும் அந்த டைரக்டர் ராஜேஷ்குமார் பட்ட கஷ்டத்தை பார்த்து இந்த படம் வந்து எப்பவுமே ஒரு ஆடியோ லான்ச்சுங்கிறது தான் அந்த படத்துக்கான சரியான முகவரி. அந்த போஸ்டர்ஸ், அந்த டிசைன்ஸ், அதுதான் அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட இது நல்ல படமா இருக்கும் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கிற இடம் அது. அதே மாதிரி இது யார் யார் வந்தாங்க அப்படிங்கறத வச்சுதான் அந்த படம் வந்து மார்க்கெட்ல பேசப்படுங்கன்னு எனக்கு என்னோட அனுபவத்துல நான் தெரிஞ்சதுனால கொஞ்சம் ஆர்கே சாருக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அதை விட இந்த படம் இவ்வளோ எல்லாருமே பாக்யராஜ் சார் வந்து படிக்கிற வயசுல அப்படின்னு இந்த டைட்டில் வச்சு கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் போர் அடிக்காம பேசினார்னா அது காரணம் அவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. இந்த பாட்டுகளை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆனதும் அந்த படிக்கிற வயசுல இருக்கிற டைட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அதே மாதிரி முத்துராம சாரும் இந்த படத்தை பத்தி எங்க கொண்டு போனார் பாருங்க, பார்லிமெண்ட் படிக்கிற வயசுலங்கிற விஷயத்த பார்லிமெண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ற அளவுக்கு இந்த டைட்டில் வந்து எல்லாருமே ஒரு 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 தேர்ட் ப்ராசஸா பண்ண வச்சிருக்கு. நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்துல வந்து ஏன் இவ்வளவு நான் வந்து ஆர்கேக்கு கான்பிடன்ட் கொடுத்துருக்கேன்னா, நிச்சயமா இந்த படம் ஓடும். அதுக்கு மெயின் காரணம் வந்து டைட்டில். டைட்டில் வந்து நிச்சயமா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் வந்து தியேட்டருக்கு வராங்க, அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் படத்துல இருக்கு. எனக்கு இந்த ராஜேஷ்குமாரை பர்சனலா இங்க கூப்பிட்டு எனக்கு பாராட்டணும்னு தோணுது. ராஜேஷ்குமார் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு, எவ்வளவு போராட்டம் பெயின் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். இவருடைய ஹார்ட் ஒர்க்குக்காக தான் ப்ரொடியூசர் வந்து எதையுமே கேள்வி கேட்காம இவரை வந்து நம்பி எல்லா வேலையும் விட்டாரு. ஸோ இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இதே மாதிரி நான் இந்த படத்துல ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ். அவங்க வந்து ஒரு புது நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லாம ரொம்ப நல்லா எந்துவா பண்ணியிருப்பாங்க. சாங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்துவா இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். ராஜேஷ்குமார் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ராஜேஷ்குமாரோட சேர்ந்து துரைராஜன் அந்த எடிட்டர் கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி இவர் சொன்னார், யாரு நம்ம பாக்யராஜ் சார் சொன்னாங்க. அதே மாதிரி சாரும் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய ஜீனியஸுங்க அவங்க, அவங்க வந்து கிராஸ் பண்ண ரிவர் வந்து ரொம்ப பெருசு. அவங்க பார்க்காத விஷயங்கள் இல்லை, ஆனா அவங்க இவ்வளவு நேரம் இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்தை பத்தி பேசுறாங்கன்னா சம்திங் இஸ் தேர் இன் த ஃபிலிம் அப்படிங்கறத நான் 100% கான்பிடண்டா சொல்றேன். நிச்சயம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இன்னொரு நான் இன்ஸ்பயர் ஆனது இந்த படத்தோட மியூசிக். ஹரிபாபு சார், எனக்கு உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப எனக்கு ஏன்னா எனக்கு கொஞ்சம் மியூசிக்ல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். இந்த படத்தை எப்படி வந்து அவங்க விஜய் டிவி அவர் இவரு சார் சொன்ன மாதிரி கேட்டவுடனே ஃபர்ஸ்ட் அந்த லிரிக்ஸ் வந்து மைண்ட்ல ஏறிடுச்சு. நான் கொஞ்சம் இதுல இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணதுக்கு அது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ஒரு நல்ல பாட்டுங்களை ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஃபுல் எந்துவா இந்த படத்துக்கு கொடுத்துருக்க ஹரிபாபு சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் வந்து நிச்சயமா இந்த படத்துக்கு அப்புறம் என்னோட இதுல நிச்சயமா அவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டரா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வருவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது எல்லாமே ஒரு அனுபவம் தான். அண்ட் ஆர்கே சார் தெரியும், சின்ன படங்கள்ல தான் பெரிய போராட்டமே இருக்கும். நீங்க பெரிய ஹீரோஸ் டேட்ஸ் வாங்கி வச்சுட்டு படம் பண்றது புடிச்சது ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஒரு சின்ன படம் எடுக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, ஏன் சார் உங்களுக்கு தேவையாது அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கரேஜ் எல்லாம் அவர் கேர் பண்ணாம இன்னைக்கு இங்க கொண்டு வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பண்ணிருக்காரு. நிச்சயமா ஆர்கே சார் இந்த படத்துல மிகப்பெரிய வெற்றி அடைவாரு. ஆர்கேக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இங்க வந்திருக்கிற பிரஸ் மௌனம் ரவி சார், அவரும் நிறைய படங்கள் பண்ணா கூட இந்த படத்துக்காக ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்து எல்லாரையும் வர வச்சிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி கவிதா இவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி. இது உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவில் பங்கெடுக்கிறதுக்கு. எனக்கு மிகச்சிறந்த நண்பர் ஹரிபாபு, மியூசிக் டைரக்டர். ஏற்கனவே 6வது கோணம்னு ஒரு படம் பண்ணோம், அதில் ரொம்ப குவாலிட்டியான ஆட்கள் சில பேர் இருந்தாங்க. அந்த சில பேரில் ஹரிபாபு ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தார். வெளியில எங்கே போனாலும் அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அவர். கொஞ்சம் ஒளிஞ்சிருந்தார் உள்ளவருக்கு, இனிமேல் பெருசாக வருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே மேடையில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பர்டிகுலராக எஸ்பிஎம் சார் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அவர் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி தான் பார்த்து பார்த்து வியந்து போன ஒரு மிகப்பெரிய இயக்குனர் பக்கத்தில் உட்கார்ந்த அளவுக்கு என்னை கலைத்தாய் வளர்த்துருக்காங்க. காட்ஸ் கிரேஸ், நான் கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இங்கே படிக்கிற வயசில் சார் சொன்ன மாதிரி
நாங்க டிஸ்கஷன்ல இருக்கும்போது என்னோட உதவி இயக்குனர் கேட்பார் அடிக்கடி, யாருக்கு பணம் பண்றீங்க, யாருக்கு பணம் பண்றீங்க கேட்பாரு. அந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாள் புரியவே இல்லை. எனக்கு பணம் பண்ணுங்க, உனக்கு பணம் பண்ணா நீ மட்டும்தான் பாக்கணும், நீ யாருக்கு பணம் பண்றேன்னு கேட்பான். அப்பதான் எனக்கு ரொம்ப லேட்டா புரிஞ்சது, யாருக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். யங்ஸ்டர்ஸ்க்கா, ஃபேமிலிக்கா, இல்ல ஓன் திருப்திக்கா? அதை கரெக்டா டிசைட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். அப்ப யங்ஸ்டர்ஸ்க்குனா அப்படின்னா காதல் கொண்டேன் போஸ்டர் பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். துளுவது இளமை போஸ்டர் பாத்திருக்கீங்களா? இல்லைன்னா ரொம்ப முன்னாடினா நீங்க சின்ன வயசா இருக்கும்போது வைகாசி பிறந்தாச்சு போஸ்டர் பாத்திருக்கீங்களான்னு கேட்பான். ஆமா, இதெல்லாம் சூப்பர் ஹிட் படங்கள். சோ இது நீ யாருக்கு கூப்பிடுறங்கிறது போஸ்டர்லயே தெரியணும் அப்படின்னு. அது மாதிரி இந்த படம் தெரியுது போஸ்டர்ல யாரு உள்ள வருவாங்கன்னு சொல்லி. சோ கன்ஃபார்ம் இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு வீக் கலெக்ஷன்ல உங்க போட்ட பணத்தை எல்லாம் மீறி அதிகபட்ச லாபம் எடுத்துருவீங்கிறது பளிச்சுன்னு தெரியுது. அது இல்லாம நான் எல்லா இது மாதிரி எப்பவாச்சும் தான் எனக்கு மேடை கிடைக்கும். கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து பயங்கரமா ஒரு விஷயத்த சொல்லியே ஆவேன். எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் இப்போதைக்கு கடவுள். ஏன்னா அந்த கடவுள் எல்லாம் எப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியல, அது மாதிரி ப்ரொடியூசர்ஸ்கிற கடவுளே தெரிய மாட்டேன்றாங்க இப்போ. அதே மாரி யாராச்சும் ஒரு பிள்ளையாரோ யாராச்சும் ஒரு முருகன் தான் தெரியுறாங்க. சோ இந்த கடவுள்களை காப்பாற்ற வேண்டியது இயக்குநர்களுடைய கடமை. அவங்க ஏதாவது 15 சம்பாரிச்சா தான் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வரும். நிறைய படங்கள் வந்தா தான் எங்களுமே நடிகர்களுக்கான வேலை கிடைக்கும். சோ இந்த விஷயத்துல ராஜ்குமார் ஆல்மோஸ்ட் ராஜேஷ்குமார் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் உள்ள போய் படம் பார்க்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துற எல்லாமே போஸ்டர்ஸ்லயே இருக்கு. அடுத்தபடியா மியூசிக் ஹரிபாபு சார், ஏன்னா எனக்கு ஏற்கனவே நண்பரா தெரியும்ன்றதுனால பாட்டு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ இந்த படம் ஆல்மோஸ்ட் சக்சஸ். ராஜேஷ்குமார் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பணம் இப்பவே சம்பாரிச்சு கொடுத்துட்டாருங்கிற நம்பிக்கையோடய நீங்க இருக்கலாம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் கவிதா. அன்பார்ந்த பெரியோரே, இளையோரே, இருகை வளையோரை, தங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். ரெண்டு நாளைக்கு முன்னால ராதாகிருஷ்ணன் சார் எங்க ஆபீஸ்க்கு வந்தாங்க. வந்து படிக்கிற வயசுல இன்விடேஷனை கொடுத்துட்டு ரெண்டு வாரத்தை தான் சொன்னாங்க, சார் இந்த ஷூட்டிங்க்கு நான் ரொம்ப போகவே இல்லை சார், நான் பொதுவாக அந்த படத்தை பத்தி கேட்கும்போது சொன்னாங்க ரொம்ப போகவே இல்லை சார். ஒரே ஒரு நாள் போனேன், டைரக்டர் கரெக்டா வேலையை பார்த்துட்டு இருந்தார் சார், படம் முடிச்சு கொடுத்துட்டாரு, நல்லா வந்திருக்கு சார், சென்சார் போச்சு, ஒரு கட்டு கூட கிடையாது சார், மியூட் கூட பண்ணல, நல்லா வந்திருக்கு சார் அப்படின்னாரு. அதாவது ஒரு ஆளுகிட்ட பணம் கொடுத்துட்டு கூட இருக்கலாம், ஒரு ஆள்கிட்ட படம் கொடுத்துட்டு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு படத்தையும் கொடுத்துட்டு நம்பி விட்டாரு பாத்தீங்களா, நம்பினார் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்பு. படிக்கிற வயசுல படிச்சு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகி நல்லா சம்பாதிச்சு கொடுக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும், நான் பேச ஆரம்பிக்கிறதுனால எல்லாரும் வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம், வளர்ந்துருக்கோம், இன்னைக்கு நல்ல வந்திருக்கோம், ஏதோ வேலை செய்யறோம், சாதிக்கிறோம், எவ்வளவு விஷயம் பண்றோம், அதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா தான். எங்க அம்மா அப்பாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். கொஞ்சம் வரலாமா இங்க ஒரு நிமிஷம், ஏன்னா இன்னைக்கு யாருமே அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லைனா யாருமே வர முடியாது. ஸோ நான் இன்னைக்கு இருக்கேன்னா எங்க அம்மா அப்பா தான் காரணம். That's wonderful. வாங்க ராஜேஷ், இந்த படத்தோட கதாநாயகன் பூச்செண்டு கொடுப்பார் ஹரிபாபு. இந்த விழாவோட நாயகனோட தகப்பனார், விழா நாயகனோட தாயார், வெல்கம் மேம். ஹரிபாபுவோட மிஸ்ஸஸ் ஹரிபாபு, விழா நாயகனோட குடும்பத்தாருடன், மற்ற பெரியவர்களுடன் ஸ்டேஜில் பார்க்கும்போதே அழகாக இருக்கு. வாழ்த்துக்கள்.